ஹலோ எவ்ரி ஒன், இன்றைக்கி சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஆயில், சில்லி பவுடர், கொரியண்டர் பவுடர், கரம் மசாலா, தயிர், நாலு பெரிய வெங்காயம் வந்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு லெமன் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கீ, புதினா, தக்காளி மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், நாலு டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன், அதை வந்து ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கோம். அப்புறம் சிக்கன் இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, அதில் நம்ம ஏலக்காய் போட்டுடலாம். ஏலக்காய் கொஞ்சம் ஹீட் ஆனோடனே நான் ஆனியன் போடுறேன். எட்டு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுக்கலாம். பேஸ்ட் போட்டோன்னா அடி பிடிக்கணும், ஸோ கொஞ்சம் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். புதினா போட்டுக்கலாம். புதினா போட்டு லைட்டாக ஃப்ரை ஆனோன்னா தக்காளி போட்டுக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தக்காளி நிறைய போட்டால் தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும், ஸோ தக்காளி கம்மியாக போட்டுக்கோங்க. மல்லி பவுடர் நான் 2.5 டீஸ்பூன் போடுறேன். கரம் மசாலா 2 டீஸ்பூன். கொரியண்டர் பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். கொரியண்டர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். ஸோ லைட்டாக மசாலா ஃப்ரை ஆனதும் சிக்கன் உள்ளே போட்டுடலாம். சிக்கன் போட்டுடலாம். சரியான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சிக்கன் கலவை நான் போடுறேன், ரைஸ்க்கு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கிறேன். நல்லா கலரி விட்டு சிக்கன் வந்து ஒரு தண்ணி விடுற அளவுக்கு மூடி வச்சு வேக வைக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் சிக்கன் தனியாக குக் ஆகட்டும். ஏன்னா பாஸ்மதி ரைஸ் நம்ம எடுத்துருக்கனால பாஸ்மதி ரைஸ் சீக்கிரமாக குக் ஆகிடும், சிக்கன் வந்து குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ கொஞ்சம் சிக்கன் வேக விடணும். இல்லை 3 டீஸ்பூன் வந்து கர்ட் போட்டுக்கோங்க. இது போடுறதுனால சிக்கன் வந்து கொஞ்சம் நல்லா டெண்டராக ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes வந்து சிக்கன் நல்லா வேக விடலாம். சிக்கன்லேருந்தே தண்ணி விடும், ஸோ தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ 6 to 7 minutes ஆயிடுச்சு, வந்திருக்கான்னு பார்க்கலாம். நல்லா சிக்கன் வந்து நல்லா அரை வைக்காடு வெந்து தண்ணி நல்லா விட்டுருக்கு. இப்போ ரைஸ் நம்ம போட்டு குக் பண்ண பாஸ்மதி ரைஸ் எடுத்து 4 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ உள்ள மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 lemon வந்து புளிஞ்சிக்கலாம், புளிப்பு டேஸ்ட் வந்து இதை கொடுக்கும். தயிர் வந்து நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன், அதனால லெமன் போட்டிருக்கேன். ஒரு கொதி வந்தோன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு விசில் விட்டு விசில் வளர்ந்ததுக்கப்புறம் எடுக்கலாம். நல்லா வெந்திருக்கு, கிளறி விட்டு சர்வ் பண்ணிக்கலாம். சிக்கன் பிரியாணி ரெடி. இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.